ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம சேனல் ஃபேக்ட்ஸ் அரவுண்ட் அஸ். இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அப்லோட் பண்ண போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கு உடனே காமிக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேர் ரிலேட்டடாக சொல்லப்படுற மித்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஹேரோட மித்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதில் ஏதாவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன மித் தெரியும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முதலாவது மித், அடிக்கடி முடியை ட்ரிம் பண்ணுறதுனாலையோ இல்லை ஹேரை கட் பண்ணுறதுனாலையோ முடி வளர்ச்சி அதிகமாகாதுங்க. இதில் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி மயிரோட வேர்க்கால்கள்லேருந்து தான் வந்து வளருமே தவிர நுனியிலேருந்து கிடையாது. ஸோ அடிக்கடி முடியை ட்ரிம் பண்ணுறது ஹேர் க்ரோத்தை சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. இப்படி ட்ரிம் பண்ணுறதுனால நடக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம், முடியோட நுனிகளில் உள்ள ஸ்பிளிட்டென்ஸ் தான் காணாமல் போகும். ஸ்பிளிட்டென்ஸ் இருந்தது அப்படின்னா முடி ரொம்ப ஒல்லி ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட யாராச்சும் முடியை ட்ரிம் பண்ண சொல்கிறப்போ இந்த எக்ஸ்பிளனேஷனை அவங்கக்கிட்ட மறக்காமல் சொல்லுங்கள். ரெண்டாவது மெத், அடிக்கடி தலை குளிக்கிறதுனால உங்களோட முடி வீக் ஆகிடும்னு சொன்னால் அதை நம்பாதீங்க. நம்மளோட ஃபேஸில் டர்ட்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் சேர்கிற மாதிரி தான் தலையோட ஸ்கேல்ப்லையும் அழுக்கு சேரும். ஸோ இந்த டர்ட்ஸை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணலை அப்படின்னா டெட்ஸல் அப்படியே டெபாசிட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அதை எப்படி ரிமூவ் பண்ண முடியும்? ஸோ அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணுறது தான் அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷனாக இருக்குது. மூணாவது மெத், ஒரு வெள்ளை முடியை ப்ளக் பண்ணோம் அப்படின்னா அந்த பிளேஸில் ரெண்டு வெள்ளை முடி வளரும். இப்படி யாராச்சும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது உண்மையாக இருந்ததுன்னா நம்ம தலை ஃபுல்லாக வெள்ளை முடி மட்டும்தாங்க வளர்ந்துருக்கோம். நாலாவது மெத், ஒரு டைம் தலை குளிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே ரெண்டு மூணு டைம் ஷாம்பு போட்டால் ஹேர் சாஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கம்ப்ளீட் மெத்துங்க. நம்ம முடி வந்து ரொம்ப சாஃப்டானது, சாஃப்ட் நேச்சர் கொண்டது. அதில் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஒரு ஹேர் வாஷ்குள்ளே நீங்கள் அகெயின் கண்டினியூஸாக நீங்கள் ஷாம்பு போட்டுகிட்டே இருக்கும்போது உங்களோட முடி உடையிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. முடி உதிர்வுக்கு இதுவே காரணமாகவும் ஆகலாம். நீங்கள் தலையில் ரொம்ப எண்ணெய் வச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாட்களில் நீங்கள் ஷாம்பு போட்டு தலை குளிங்க. பட் ஒரே ஹேர் வாஷ்லேயும் வந்து நீங்கள் எக்ஸஸ் ஷாம்பு போடாதீங்க, அது உங்களோட முடிக்கு ஆபத்தை தான் ஏற்படுத்தும். அஞ்சாவது மெத், ஆண்களுக்கு வழுக்கை விழுறது ஹெரிடிட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பார்த்தா பெண்களுக்கும் அந்த இஷ்யூ வந்திருக்கணும்ல. எப்படின்னா அப்பாவுக்கு வந்து வழுக்க இருந்தது அப்படின்னா அவங்களோட மகன் ரெண்டு பேர் இருந்தால் மகனுக்கு மட்டும்தான் வழுக்க வரும். அதாவது வழுக்க அப்படின்றது ஹெரிடிட்ரி அப்படின்னு சொல்கிறத விட அவங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்தது தாங்க. ஸோ அது வந்து ஹெரிடிட்ரி ப்ராப்ளம் கிடையாது. இப்போது நான் சொன்ன மித்தில் உங்களுக்கு என்ன மித் தெரியும் அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.